நம்ம ரீட்டா ரெசிபீஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் தான் ரீட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சிம்பிள் சிக்கன் ஃப்ரை. ஒரு பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, சிம்பிள் சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, தக்காளி ஒரு 4, வெங்காயம் ஒரு 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகா ஒரு 4, மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கு, மஞ்சத்தூள், எண்ணெய் வந்து தேவையான அளவு, சிக்கன் வந்து 1 கிலோ. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பாதி தான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானோடனே சோம்பையும் மிளகையும் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ வந்து சோம்பு மிளகு போட்டு வறுத்துக்கலாம். மிளகு வந்து வெடிக்கும், அப்போ வந்துட்டு நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடிக்கிற டைமில் பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கலர் மாறணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா வறுபடட்டும், கலர் மாறும், அப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகா வறுபட்டுச்சு, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் வந்துட்டு நல்ல காரசாரமாக நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த டைமில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலாவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டவுடனே நம்ம மசாலாவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ரெடி பண்ணோம் இல்லைங்களா மசாலா, அதை எடுத்து நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டேன், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி
எண்ணெய் காஞ்சோன்னா பட்டெல்லாம் உங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. கடாய் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கின கடாய், அதே கடாயில் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மறுபடியும் இது வந்துட்டு செம்ம டேஸ்டாகவும் நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம நிறைய மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதனால் செம்ம பேஸ்ட் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல காரசாரமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க, ஒக்கனிக்கல் சிக்கன் ஃப்ரை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் சிக்கன் இப்படி தான் செய்கிறாங்க ஒரு சிலவங்க. ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கணும், அதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ கலருக்காக லைட்டாக காஷ்மீரி மில்க் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ரெடி பண்ணோம் இல்லைங்களா. அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அது அந்த தண்ணி தான் ஆட் பண்ணுறேன், வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வேகணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். நான் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு பிரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள் என் நல்லா வந்திருக்கு, குழம்பும் நல்லா சூப்பராக வந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை செய்கிறேன். கார்டனிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையும் உங்களுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.